श्रीमते रामानुजाय नमः श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः श्रीमते श्रीनिवासमहादेशिकाय नमः श्रीमते गोपालदेशिकमहादेशिकाय नमः श्रीमते रघुवीरमहादेशिकाय नमः श्रीमते श्रीनिवासगोपालमहादेशिकाय नमः பரம காருணிகரான ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி பரவாக்கோட்டை ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீ கோபால தேசிக மகாதேசிகன் அருளிய புத்தகத் தொடரின் முதல் பகுதியான சீதா கல்யாணத்தின் எட்டாம் பாகத்தை ஆச்சாரியன் திருவடியில் ஸ்ரீ தூப்புல்மால் சத்சம்பிரதாய சபா பணிவுடன் சமர்ப்பித்து மகிழ்கிறது வால்மீகி விடுத்த வினாக்கள் சத்சமாகமம் அதாவது பெரியோர்களின் சந்திப்பு எப்பொழுதும் நன்மை வயக்க வல்லது இங்கு நாரதர் மற்றும் வால்மீகி இவர்களின் தொடர்பு மூ உலகினருக்கும் க்ஷேமத்தை அளிக்க வல்ல இராமாயணம் தோன்ற காரணமாயிற்று இதை கூறும் முதல் ஸ்லோகம் நிரதம் என்று த என்ற எழுத்தில் தொடங்குகிறது தகாரோ விக்ன தகாரஸ் சௌக்கியதாயக தகர எழுத்தில் தொடங்கும் காப்பியம்தான் இனிது முற்று பெறுவதோடு படிப்போர்க்கும் இடையூறுகள் ஆன தீமைகளை களைந்து இன்பத்தை பயக்க வல்லது அதோடு ந பரோ பரோமந்திர காயத்ரியை விஞ்சும் மந்திரம் இல்லை என்பதற்கேற்ப உயர்ந்த மந்திரத்தின் முதல் எழுத்து தகரம் என்பது நோக்கத்தக்கது வால்மீகி நாரதம் பரிபப்ரச்சம் நாரத மகர்ஷியை வால்மீகி முனிவர் உபசரித்து வணங்கி தாம் கேட்கப் போவதை முன்னரே அறிந்திருந்தாலும் சிறப்பாக அறியக் கேட்டார் கேள்வியாவது கோன்வஸ்மின் சாம்ப்ரதம் லோகேம் குணவான் கஷ்ட வீரியவான் धर्मज्ञस्य कृतज्ञस्य सत्यवाक्यो दृढव्रतः चारित्रेण च को सर्वभूतेषु को विद्वान् कः कः समर्थश्च कश्चैक आत्मवान् को जित क्रोधो मतिमान् को कस्य भिव्यति देवाश्च जातरोषस्य संयुगे एतत् इच्छाम्यहं श्रोतुं परं कौतूहलं हि में महर्षे त्वं समर्थोऽसि ज्ञातुमेवं विधं नरम् वाल्मीकिरामायणं बालकाण्डं मुदलध्यायम् ஆசையோ பெரிது வால்மீகி முனிவருக்கு ஓர் ஆசை தாம் தவம் செய்த காலத்திலிருந்தே தொடரும் ஆசை நாம் பேராசை என்போமே அத்தகையதன்று நம் பேராசையை போன்று பன்மடங்கு பெரியது இதுவரை அதை வெளியிடத்தக்கவர் கிடைக்கவில்லை பொறுத்திருந்தார் இப்பொழுதோ நாரதர் கிடைத்துவிட்டார் காற்றுள்ளபோதே போதே தூற்றிக்கொள்ள வேண்டுமல்லவா இதயத்தின் அடித்தளத்தில் அழுந்து கிடந்த மாபெரும் ஆசை பீரிட்டு கொண்டு சொல்லாக கிளம்பியது அந்த ஆசையின் சொல்வடிவம்தான் மேற்கூறிய நான்கு ஸ்லோகங்களும் குணவான் மகர்ஷியே நான் மிக உயர்ந்த ஒரு மனிதனை அறிய விரும்புகிறேன் ஆனால் அவன் நம்மோடு உறவாட வேண்டும் கூடவே ஓடி ஆடி பழக வேண்டும் கல்யாண குணங்கள் எனும் அனைத்து நற்குண நற்பண்புகளும் ஒருங்கே அவனிடம் திகழ வேண்டும் அவன் எளியவர்களோடு மிக நெருங்கி பழகுவதை பார்த்து சான்றோர்கள் இத்தகு உயர்வு உடையவன் ஈனர்களோடு இப்படி தாழ்ந்து தன் பெருமை மறந்து பழகுகின்றானே என வியப்பில் மூழ்க வேண்டும் அது மட்டும் போதாது உலகில் ஒருவரை உயர்ந்தவர் என்றோ பிறருக்கு நன்மைகளையே செய்வதால் மங்களமானவர் என்றோ புகழ்கிறோம் ஏன் அவரிடம் உயரிய ஆனால் மங்களமான குணங்கள் குவிந்திருப்பதால் அங்கடம் புகழ்கிறோம் ஆனால் பகவானிடத்தில் இது தலைகீழாக மாறுபட்டுள்ளது இக்குணங்கள் எல்லாம் தபம் கிடந்து அத்திகிரி மேல் நின்று அனைத்தும் காக்கின்ற பேரருளாளனை அடைந்ததால் மங்கள குணங்கள் திருக்கல்யாண குணங்கள் எனும் பெரும் சிறப்பை பெற்றன என்பர் சுவாமி கூறத்தாழ்வான் அருளிய श्रीवरदराजस्तवति पोरावत् श्लोकं गुणायत्तं लोके गुणिषु हिमतं मङ्गलपद विपर्यं हस्तिक्षितिधर पते तत्त्वयि पुनः गुणासत्यज्ञानप्रभृतयः उतद्वद्गततया அவை போன்று நான் அறிய விரும்பும் மனிதனிடம் குடிகொண்டிருப்பதன் காரணமாக அவை திருக்கல்யாண குணங்கள் எனும் விருதைப் பெறுவனவாக இருக்க வேண்டும் வீரியவான் பொதுவாக உலகில் மனதை குரங்கு என்பர் குரங்கு ஒரு நொடி கூட சஞ்சலம் இன்றி இருக்காது நம் மனமும் அத்தகையது ஒரு பொருள் கிடைத்தால் மகிழும் கிடைக்காவிடில் வருந்தும் கிடைத்த பொருளை இழந்தால் அழும் அப்பொருளை கவர்ந்தவன் இன்னாரென அறிந்தால் சினம் கொண்டு சண்டையிடத் தூண்டும் பிறர் நிறைய பொருள் ஈட்டி மகிழ்வுடன் வாழ்வதைக் கண்டால் பொறாது பொறாமை கொள்ளும் பேராசை கொண்டு நிறைய பொருள் ஈட்ட முயலத் தூண்டும் முயற்சி வெற்றி பெறாவிடில் சினம் கொள்ளும் ஆக இத்தகு மனம்தான் நம் குடியை கெடுத்து நம்மை வாட்டுகிறது ஆனால் இன்ப துன்பங்களையும் லாப நஷ்டங்களையும் சமமாக பாவிக்கும்படி பழக்கிவிட்டால் அந்த மனமே அளவிலா ஆனந்தத்தையே நல்கும் எனவே இன்ப துன்பங்கள் எது நேரிடினும் கலங்காத நெஞ்சமுடையவனாயும் தன்னை கலங்கும்படி செய்ய விரும்புவோரை கலக்கி அழியச் செய்யும் திறன் உடையவனுமான நரன் யார் பேற்றை அழிக்க வல்ல பக்தி சரணாகதி ஆகிய சாமானிய தர்மத்தையும் விசேஷ தர்மத்தையும் நன்கு உணர்ந்தவனாக இருக்க வேண்டும் கிருத்தஜா தனக்கு பிறர் எவ்வளவு அபகாரம் செய்யினும் மனதில் கொள்ளாது பெயரளவுக்கு செய்த உபகாரத்தையே நினைத்து மகிழும் தன்மை வேண்டும் அவ்வளவு மட்டுமன்றி பிறர் செய்யும் அபசாரங்களை அப்பொழுதே மறக்கும் தன்மையனாய் திகழ வேண்டும் கிருத்தமேவ ஜானாதி செய்ததையே அறிகிறவன் என்பதில் இக்கருத்து வெளிப்படை திருக்குறளில் நூற்றி எட்டாவது குரலாகிய நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று என்ற குரலும் இதையே விளக்குகின்றது மேலும் தனக்கு துன்பம் நேர்ந்த காலத்தும் வாய்மை தவறாதவனாயும் வாக்கு பிறழாதவனும் தம் குல ஆச்சாரத்தை நின்று வழுவாதவனும் உயிரினங்களுக்கு பிழை செய்தவராயினும் அவர்க்கும் நன்மையே விளைவிப்பவனும் வேத சாஸ்திரங்களை நன்கு அறிந்தவனும் செயல்திறன் பெற்றவனும் சாக்ஷாத் மன்மத மன்மதனாய் பார்க்க பார்க்க கண்வாங்க மாட்டாத காட்சி உடையவனும் மனதை வென்றவனும் துணிவு உடையவனும் காமம் கோபம் பேராசை மோகம் மதமாச்சரிய ஆகிற உட்பகைகளை வென்றவனும் அசூயை இல்லாதவனும் அசுரர்களோடு போர் மூண்டால் கோபத்தோடு போரிடுவதைக் கண்டு தன் தரப்பில் உள்ள தேவர்கள் கூட அச்சமுற்று நடுங்குவார்களோ அத்தகையவனுமான நரனை அறிய விரும்புகிறேன் உபதேசியுங்கள் என பிரார்த்தித்தார் ஆச்சாரியனுடைய விசேஷ குறிப்பு பிறர் ஆக்கம் குணநலன்கள் கண்டு பொறாது குறைகூறும் கூறும் தன்மையர் லக்ஷ்மி கடாட்சம் இன்றி துன்புறுவர் செல்வம் நீங்கி வறுமையில் வாடி வேதனைப்படுவர் இதையே நூற்றி அறுபத்தி ஏழாவது திருக்குறளாகிய அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவள் தவ்வையை காட்டிவிடும் என்று பகர்கிறது அசூயைப்படுபவனை பார்த்து மனம் பொறுக்காமல் மகாலட்சுமி அவனை தன் தமக்கைக்கு காட்டி காட்டிவிடுவாளாம் இங்கு வால்மீகி முனிவர் ராம நாம தாரக மந்திரத்தைச் சொல்லி தவம் புரிந்தார் எந்த மந்திரத்தை ஜபம் செய்கிறோமோ அதன் பொருளை தேவதையை அதன் குண விசேஷங்களை தியானம் செய்து ஜபம் செய்ய வேண்டும் என்பது பொது விதி எனவே எந்த தெய்வமான ராமனை மனதில் கண்டு கண்டுகளித்தாரோ அதே ராம தெய்வத்தை நிஷ்டை கலைந்ததும் நரன் அதாவது மனிதனாக வெளியிலும் காண விரும்பினார் திருமழிசை ஆழ்வாரும் நாராயணனை பரதத்துவம் என்று ஒப்புக்கொள்ளாத விதண்டாவாதிகளின் வாயை அடக்க எம்பெருமானே என் இதய தாமரையில் சங்கு சக்கர கதாபாணியாய் அமர்ந்து எனக்கு சேவை சாதித்தீரே காட்சி அளித்தீரே அதே போன்று வெளியிலும் காட்சி அளிப்பீராகில் மிக்க உபயோகமாக இருக்குமே என கீழ்வரும் தனிப்பாடலில் பிரார்த்திக்கிறார் சக்கரம் கொள்கையே சடங்கர் புறம்போசைந்து காட்டிடேன் என்று உள்ளத்தில் மட்டுமல்லாமல் உருவிலும் குணங்களிலும் பரமனை கண்டுகளித்தவர் நாரதரை தவிர வேறு யாராக இருக்க முடியும் நாரதர் என்ற பெயரே நர்கதியை அதாவது மோட்சத்தை அளிக்க ஜனார்தனனை நமக்கு அளிப்பவர் என்பதை காட்டுகிறதல்லவா மேலும் வால்மீகிக்கு ராவனை பற்றி நன்கு தெரியும் எனவே கேள்வி கேட்டதன் நோக்கம் அயோத்தியில் அவதரித்து நாட்டை ஆளும் சக்கரவர்த்தி திருமகன் வேதாந்தங்களில் சொல்லப்படுகிற பரபிரம்மத்தின் அவதாரமா பிரம்ம ருத்ர இந்திராதி தேவதைகளின் அவதாரமா என்பதை நாரதர் வாயிலாக உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நிற்க வால்மீகி முனிவர் நன்கு கற்று தேர்ந்த அறிஞர் வேதங்களையும் வேதாந்தங்களான சாஸ்திரங்களையும் கற்றவர் தவத்தின் மூலம் இதயத்தில் பரபிரம்மத்தை சாட்சா்கரித்தவர் எனவே காரண காரியங்களைக் கொண்டு ராமபிரானை மறைகளில் ஓதப்படும் நாராயணன் அவதாரம்தான் என அறிய வேண்டியிருக்க நாரதரை கேட்பானேன் எனில் உண்மைதான் குருவை அடைந்து உபதேசத்தின் மூலம்தான் வேதாந்தத்தின் விழுப்பொருளை அறிய வேண்டும் மேலும் இப்பரதத்துவத்தையும் இதன் கல்யாண குணங்களையும் தன்னகத்தே கொண்டு தன்னை ஜபித்து பாடி நினைக்கின்றவர்களை பாதுகாக்கின்ற இயல்புடைய மந்திரங்களையும் ஆச்சாரியனிடம் இருந்து உபதேசம் பெற்றுத்தான் அறிய வேண்டும் என்று வேதம் விளம்புகிறது அப்படியின்றி மந்திரங்களை முறையின்றி காதால் கேட்டறிந்தோம் பிறருக்கு உபதேசிக்கும் போது மறைமுகமாக நின்று கேட்டோ ஏதோ வியாஜம் கொண்டு அறிந்தோம் ஏமாற்றி அறிந்தோம் சுவடுகளில் பார்த்தறிந்தோ ஜபம் செய்தால் பலன் கொடுக்காது மாறாக தீமைகளையே விளைவிக்கும் எனவேதான் ஸ்ரீவைஷ்ணவர்கள் மந்திரங்களை ஆச்சாரியனிடம் உபதேசம் பெறுவது போன்று மந்திரார்த்தங்களையும் பரபிரம்மத்தையும் விளக்கும் நூல்களான ஸ்ரீமத் ரகசிய திரையசாரம் கீதாபாஷியம் ஸ்ரீபாஷ்யம் பகவத் விஷயம் எனும் நான்கையும் ஆச்சாரியனை அடிபணிந்து அமர்ந்து கேட்க வேண்டும் என வகுத்திருக்கிறார்கள் மந்திர அத்தேனோ பாத்ம சம்ஹிதை சாரியா பாதம் இருபத்தி மூணு முப்பத்தொன்னு நாரதர் முனிவரே நீர் கூறிய பதினாறு குணங்களும் ஒருவனிடம் இருப்பது மிகவும் அரிது இல்லை இல்லை விஷ்ணுலோகத்தில் உள்ள மகாவிஷ்ணுவிடம் இக்குணங்களை நான் நன்கு அனுபவித்திருக்கிறேன் வால்மீகி மகர்ஷே அத்தகையவரை நான் இந்த பூலையில் அன்றோ காண ஆசைப்படுகிறேன் நாரதர் அப்படியாகில் தான் அளந்துகிட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே வளர்ந்திட்டு வாழுகிர் சிங்க உருவமாய் உரம் பற்றி இரணியனை உகிர்நுதியால் ஒள்ளிய மார்புரைக்க உரைக்க ஊன்றி சிரம் பற்றி முடி இடிய கண் பிதுங்க வாயலர அவதரித்த அழகியானிடம் இக்கல்யாண குணங்கள் அனைத்தையும் நன்கு அனுபவிக்கலாமே வால்மீகி ஆம் என் சிங்கப்பிரானிடம் இப்பெருமை மிக்க கல்யாண குணங்களின் சீர்மையை ஆராய்ந்தறியலாம் உண்மை ஆனால் இவ்வுலகில் இப்பொழுது அன்றோ இத்தகையவனை காண என் மனமும் கண்களும் விழைகின்றன நாரதர் அப்படியா சற்று பொறும் நன்கு ஆராய்ந்து பார்த்து சொல்கிறேன் கேளும் வால்மீகி ராமாயணம் பாலகாண்டம் முதல் சர்க்கம் वाहवो दुर्लभास्चैवेत्वाय कीर्तितागुणाम् मुने वक्ष्याम् यहम् बुद्धवाम् तायर्युक्ताय श्रुयतान्नराम् इक्ष्वाकुवम् शप्रभवम् रामो नाम जनाय नियतात्मा महावीर्यो द्युतिमान द्रुतिमान वशी बुद्धिमान नीतिमान वाग्मी श्रीमान शत्रु निवर्हण विपुलां सो महाबाहु कंबुग्रीवो महाहनुः धर्म सत्यस प्रजांच हितेरता यशस्वी ज्ञान समुचर्य रक्षिता रक्षिताजीवलोक धर्मस्य स्वजनस्य स्वजन से चक्षिता सर्वगुणोपेता கௌசல்யா நந்தவர்தனஹாம் நீர் விரும்பும் பரமபுருஷன் அயோத்தியில் இக்ஷ்வாக் வம்சத்தில் அவதரித்திருக்கிறான் அவனுடைய கல்யாண குணங்கள் எல்லையற்றவை அவன் ஸ்வபாவத்திலோ திருமேனியிலோ எவ்வித விகாரமும் இல்லாதவன் விசித்திரமான ஆற்றல் படைத்தவன் ஞானஸ்வரூபமானவன் ஆனந்தமே வடிவெடுத்தவன் அனைத்தையும் தன் வசத்தில் வைத்திருப்பவன் வேதங்கள் அனைத்தையும் உலகங்களை படைக்கும் போது உபதேசித்து பிரச்சாரம் செய்பவன் உபய விபூதி நாதன் தீயோர்களை களைவதற்காகவே அவதரிப்பவன் எடுப்பான தோள்களும் திரண்ட பருத்த முழங்கால்கள் வரை நீண்ட கைகளும் சங்கு போன்ற கழுத்தும் பார்வையான கண்ணங்களும் அகன்ற மார்பும் உடையவன் சரணாகத ரட்சகன் கொடுத்த வாக்கை மீறாதவன் என்று இவ்வாறாக எல்லையற்ற பரமனுக்கே உரிய கல்யாண குணங்களையும் சாமுத்ரிகா லக்ஷணம் பொருந்திய திருமேனி அமைப்பையும் கூறி சுருக்கமாக இராமாயணம் முழுவதையும் உபதேசித்தார் தற்கால ஆராய்ச்சியாளர்களில் சிலர் இராமாயணத்தை வெறும் சரித்திர நூலாக கருதுகின்றனர் ஆனால் உண்மை அது அன்று சரித்திரத்தை ஒரு வியாஜமாக கொண்டு மறைகளிலும் மறைமுடிகளிலும் கூறப்படுகின்ற பரம்பொருளை அதாவது நாராயண தத்துவத்தை எளிய முறையிலே புகட்டும் ஒரு வேதாந்த நூலாகும் எனவேதான் பகவத் ராமானுஜர் இராமாயணத்தை தாமே படித்தறியாது திருமலை நம்பி என்ற ஆச்சாரியரிடம் அடிபணிந்து அமர்ந்து கேட்டதாக குருபரம்பரை கூறுகிறது எனவேதான் ஸ்ரீவைஷ்ணவர்கள் ராமாயணம் விஷ்ணு புராணம் கீதை சகசிரநாமம் முதலியவற்றை ஆச்சாரியரிடம் உபதேசம் பெற்றே பாராயணம் செய்ய வேண்டும் என்பதை சம்பிரதாயமாக கொண்டிருக்கிறார்கள் வால்மீகி முனிவர் ஆச்சாரியரான நாரதரிடம் இராமாயணத்தை உபதேசம் பெற்ற பிறகு தன் சீடர்களைக் கொண்டும் தாமும் அவரை நன்கு உபசரித்து வழி அனுப்பினார் நாரதரும் தக்க பாத்திரத்தில் உபதேசித்தோம் இனி ராமாயணம் பூவுலகில் நன்கு பரவி மக்கள் க்ஷேமத்தை பெறுவர் எனும் மகிழ்ச்சியுடன் விடைபெற்று பெற்று கொண்டு தேவலோகம் சென்றார் ராமபிரானை மேலும் கற்போம் ஸ்ரீமதே ராமானுஜா நமஹ ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகா எநம் ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச மகாதேசிகா யமஹ ஸ்ரீமதே கோபால தேசிக மகாதேசிகா ஸ்ரீமதே ரகுவீர மகாதேசிகா எநம் श्रीमते श्रीनिवासगोपालमहादेशिकाय नमः